கைஸ், வெல்கம் பேக் டு கிரி அபியா. சோ இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. ஆனா நான் வந்து என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு வந்து எனக்கு மூணாவது நாள், சோ நான் வந்து விளக்கு ஏத்த முடியாது அப்படிங்கறனால சோ இன்னைக்கு தான் ஏத்த போறேன். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவரு காலேஜ் போயிட்டாரு, அவர் வரக்குள்ள கிளீன் பண்ணி குளிச்சு ரெடி ஆக சொன்னாரு. நான் இவ்வளவு நேரம் கிச்சனை ரெடி பண்ணிட்டு, சோ கிச்சன் வந்து கிளீன் ஃபுல்லா கிளீன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், சோ மறக்காம போய் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து நேற்று நைட்டே வந்து விளக்கு ஏத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். பட் அப்பம் பார்த்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாரு. சோ வெறும் ரோதனியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு வந்து நம்ம கூட்டி மறுபடியும் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீடியோ நீங்க புதுசா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வீட்டை கிளீன் பண்றப்போ நம்ம வச்சிருக்க பொருளை லைட்டா சேஞ்ச் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் நம்ம கிளீன் பண்ணதுக்கே வந்து அவார்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, லைட்டா சேஞ்ச் இங்க வந்து நான் டீப்பாய் போடலாம்னு இருக்கேன் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு தான் மாத்தி மாத்தி போடுவேன். இன்னைக்கு இது போடுற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்தாலும் இது போடுவேன், மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பேன். இப்ப இது ரெண்டுமே அழுக்குதான், சோ அதான் புதுசா போட்டுருக்கேன். சோ எனக்கு இதை விட இதுதான் பிடிச்சிருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. அம்மாவோட ஸ்டடி டேபிள் இங்க, இது வந்து ஒரு ஓரத்துல வைக்கலாம் முடிவு பண்ணுவேன். அதான் என் மாமா மாத்தி மாத்தி வச்சிருவான். எப்பவுமே இந்த லாஸ்ட்ல வைக்கணும்னு ஆசைப்படுவேன், பட் இங்க உட்கார்ந்தோம்னா அவர் எழுதுறப்ப நானும் ஹெல்ப் பண்றது கரெக்டா இருக்கும். அதுக்காக ஏதோ ஹெல்பிங் தனியா ஒரு சேர் எடுத்துட்டு வரணும். இதுவா இருந்தா நமக்கு தேவையில்ல, ரெண்டு பேரும் அப்படி தொடர்ந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க ஒரு இது இருக்கும், அது என்ன பாத்தீங்கன்னா, மாமாவோட இது வந்து பேனா போட்டு வைக்கிறது இங்க இருக்கு. சோ இதுதான் வந்து இப்ப வந்து பெட்ரூம் வந்து நம்ம கூட்டி கிளீன் தண்ணி போட்டு துடைச்சோம்னா வேலை முடிஞ்சதாயிருச்சு. இங்க ஒரு கூட்டுறப்ப எப்பவுமே வந்து இந்த ஜன்னல் அப்புறம் மேல அந்த மூளை எல்லாம் கூட்டிட்டீங்கன்னா அந்த ஸ்பைடி வந்து நம்ம வீட்லயே வீடு கட்டாது. இருக்கப்ப நம்ம கையில தான் வந்து வலிப்போம் வீடு வாசல்ல எல்லாம். இப்ப வந்து ஸ்டிக்னு ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல வலிக்கிறது கூட கஷ்டமாகுது. இப்படி தேய்ச்சா போகணும், போக மாட்டேங்குது, கட்டுப்பாவது. வந்துட்டாயா சுச்சு பையன், நான் பேசினா போதும், இன்னமும் பஞ்சாயத்து பண்ணிட்டாலோ அப்படின்ட்டு வருவான். சோபாலே சோபாலே சோபாலே
வேலையை முடிஞ்சிருச்சு அலங்கிஸ்தி. இப்போ ஃபைனலாக வந்து ஹீட்ரு போட்டால் போதும். ஹீட்டரும் போட்டாச்சு. இப்போ வந்து என்ன என்னன்னா குளிச்சுட்டு அப்புறம் சாமி ரூமில் வந்து அந்த லைட் செட்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னென்னா வீடு ஃபுல்லும் வந்து விளக்கு வைக்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ வீட்டுக்கு முன்னாடியும் சாமி கட்டை மட்டும் வைக்கலான்னு இருக்கோம். இதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குளிக்கணும், அவர் வரணும். ஸோ நிறையா வேலை இருக்குது. சுவிட்ச் பையனை காணோம், கோச்சுட்டு எங்கேயும் ஓடி போயிட்டானா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஆ எங்கடி தங்க போனீங்க? அப்படியே தங்கமே ஏன் அழுகுறாச்சு? சிட் சிட் அழகி உக்கார் உக்கார்ரா. ஐ லவ் யூடி என் தங்கமே, ஐ லவ் யூடி, ஐ லவ் யூடி என் சொல்லமே. வரக்கும் தண்ணி காயறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அவர் வந்து இப்போ போய் எனக்கு வந்து சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்டு இது பண்ணுவாராம். எது பண்ணுவார்? கால் கையை விட்டுருவேன். அவங்க லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வேலை செஞ்சிருக்கா. லைஃப்ல மீன் சொல்ல முடியாது, இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இடைவெளி பிறகு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா நம்ம சாமிக்கு வந்து அந்த லைட் செட்டிங் மட்டும் போட்டுட்டு விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிட்டா முடிஞ்சது. அழகிஸ் இப்ப வந்து நம்ம விளக்கு ஏத்தலாம். சாமிக்கு வந்து இந்த லைட்டு போட்டே விட்டுக்கலாம். ஏன்னா இது மாதிரி ஒயர் நிறையா இருக்கு எங்ககிட்ட. என்னன்னா சொந்த வீடு கட்டிட்டு நான் ஃபுல்லாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இது என் பர்த்டேக்கு வந்து வாங்கினது. அதனால் சரி இதையாச்சு சாமிக்கு போட்டு விடுவோம் அப்படின்ட்டு. புரியல. புதுமாப்பழம் கிடையாது. போட்டி இருக்கு சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக, ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஷ்.
योगेश्वर गुरु शाश्वत ब्रह्मा दशमय श्री गुरुवे नमः கடவுளுடைய இந்த நாம அவர் ஆட்டி வைக்கிற பொம்மைங்க பிறக்கும் போதே எந்த ஜீவன் யாரோட சேரணும்னு எழுதப்பட்டிருக்கு. அதை தடுக்கணும்னு யார் நினைச்சாலும் தோத்துதான் போவாங்க. தாம்பத்திய வாழ்க்கை புனிதமானது, வலிமையை தரும். அதுல ஏற்படுற பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறவங்க ஜெயிக்க மாட்டாங்க. வாழ்க்கைங்கிற இந்த தெய்வீகமான படகுல பயணம் செஞ்சுதான் ஆகணும். நல்லபடியா காட்டி தீபம் ஏத்தியாச்சு. சோ மனசுக்குள்ள வந்து ஹாப்பியா இருக்கு. மாமா வந்து மா நம்ம டெய்லி டெய்லி பண்ணலாம்னு எனக்கு, ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள ஒரு பூர்வி பந்த மாதிரி இருக்கு. அப்படியே சார் அப்படியே இதெல்லாம் பஜனை எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியே சுத்தி மைண்ட் அப்படியே ரிலாக்ஸா போய் எங்கெங்கயோ போய் பார்க்க மாட்டேன். ஆனா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு அடிக்கடி சிவமே சாமி சாமி குண்டாவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. சோ நாங்க ஹாப்பி. கண்டிப்பா இன்னொரு vlogல சந்திக்கிறோம். பை 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 கைஸ்.